ரஷ்யா சீனாவுடன் இணங்கிச் செல்லுமா இந்தியா? இது பற்றி விரிவாக இன்றைய ஆய்வில் பார்க்க இருக்கின்றோம். ரஷ்யாவுடனும் அண்டை நாடான சீனாவுடனும் இணங்கிச் செல்லும் கட்டாயத்திலே இந்தியா உள்ளதென்று அமெரிக்க முன்னாள் தூதரக அதிகாரி அதுல் கேஷப் கூறினார். உக்ரைனில் தாக்குதல் நடாத்தி வரும் ரஷ்யாவிற்கு எதிராக ஐநா பொதுச்சபையிலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலும் அமெரிக்கா கடந்த வாரம் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது இந்தியா வாக்களிக்கவில்லை. இந்தியாவின் இந்த செயலை அமெரிக்காவை சேர்ந்த ஆளும் கட்சி, ஜனநாயக கட்சி, எதிர்கட்சியான குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற எம்பிக்கள் வந்து விமர்சித்தார்கள். இந்த நிலையில அமெரிக்க வெளியுறவுத்துறையில பல்வேறு பதவிகளை வகித்து வரும் அமெரிக்க இந்திய வர்த்தக கவுன்சில் தலைவருமான அதுல் கேஷப்பிடம் ஐநாவில் இந்தியா வாக்களிக்காதது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் வந்து பதிலளிக்கும் போது, ரஷ்யாவுடனும் எல்லை பிரச்சனைகள் காரணமாக சீனாவுடனும் இணங்கிச் செல்லும் கட்டாயத்தில் இந்தியா உள்ளது. இந்தியாவின் பன்முகத்தன்மை, ஜனநாயகம் ஆகியவற்றின் மீது நாம் மிகுந்த மரியாதை வைத்துள்ளோம். ரஷ்யாவுடனான பிரச்சனைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் நண்பர்களாக இணைந்து பணியாற்றும். ஏனெனில் இரண்டு பெரும் ஜனநாயக நாடுகளின் வலிமை உலக உணர்த்த வேண்டியுள்ளது என்று அவர் வந்து தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ரஷ்யா மீது பல நாடுகள் வந்து பொருளாதார தடைகளை விதிக்க முடிவு செய்திருப்பதை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்று அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. நாடுகள் தங்களுக்கு எது சிறந்தது என்று தீர்மானித்து முடிவெடுக்கின்றன. இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல நண்பர்கள் என்பதை அமெரிக்கா மீண்டும் மீண்டும் நிரூபணம் செய்துள்ளது. அவசியமான நேரத்தில் நாங்கள் நண்பர்களாக இணைந்து செயல்படுகிறோம். பல விஷயங்களை நான் வெளிப்படையாக பேச விரும்பவில்லை, ஏனெனில் இந்தியா அமெரிக்காவிடையான விவகாரங்கள் குவாட் கூட்டமைப்பு மூலமாக நடைபெறுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் இந்தியா தாமாக முடிவெடுக்கும். அமெரிக்காவின் 35 கோடி மக்களையும் 22 லட்சம் கோடி டாலர் பொருளாதாரத்திற்கு மதிப்பளித்தும் இந்தியா முடிவெடுக்கும் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்தார். இதனை விட வீட்டோ பயன்பாட்டினாலே அமைதியை பராமரிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து தவறவிட்டிருக்குது. இந்தியா உள்ளிட்ட E4 நாடுகள் வீட்டோ அதிகார பயன்பாட்டால அமைதியை பராமரிக்க வேண்டிய தனது பொறுப்பை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பல வழிகளில் பூர்த்தி செய்யவில்லை என்று இந்தியா உள்ளிட்ட G4 நாடுகள் வந்து குற்றம் சாட்டியிருக்கு. 15 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களான அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு வீட்டோ என்று சிறப்பு அதிகாரம் உள்ளது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நடவடிக்கையையும் அந்த நாடுகள் வந்து தன்னிச்சையாக தடுக்க முடியும். இந்த நிலையில உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தியும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து அண்மையில கொண்டு வந்தது. தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி விடாமல் ரஷ்யா தடுத்தது. இதேபோல் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளும் பல்வேறு சமயங்களில் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளன. இந்த சூழலில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக ஐநா சபையின் அதிகாரப்பூர்வமற்ற கூட்டங்கள் திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே இந்தியா, ஜெர்மன், பிரேசில், ஜப்பான் அடங்கிய E4 நாடுகள் சார்பிலே ஐநாவுக்கான ஜப்பான் தூதுவர் கிமிஹிரோ இஷிகானே தெரிவிக்கையில், மிகப்பெரிய அளவில் வன்முறை நடைபெறும் போது வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தப்படுவதை தற்காலிகமாக தடுப்பதற்கான அரசியல் பிரகடனம் போன்ற முன்னெடுப்புகள், இனப்படுகொலை, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் அல்லது போர்க்குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பின்பற்ற வேண்டிய நடத்தை விதிமுறைகள் ஆகியவற்றை G4 நாடுகள் வந்து பாராட்டுகின்றன. இருப்பினும் வீட்டோ அதிகார பயன்பாட்டால் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்க வேண்டிய தனது பொறுப்பை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பல வேளைகளில் பூர்த்தி செய்யவில்லை. இந்த தோல்விகள் அந்த கவுன்சிலின் நம்பகத்தன்மையை பல வேளைகளில் குறைத்து வருவதை G4 நாடுகள் வந்து கண்டு வருகின்றன. எனவே வீட்டோ அதிகாரம் குறித்து மிகப்பெரிய அளவில் தீவிரமான விவாதங்களை நடாத்த வேண்டும் என்று அவர் வந்து தெரிவித்திருந்தார். இதனை விட இந்தியா, சீனா வந்து மார்ச் 11 மீண்டும் பேச்சுவார்த்தை, கிழக்கு லடாக் எல்லை பகுதியிலே குவிக்கப்பட்டுள்ள படைகளை திரும்ப பெறுவது தொடர்பாக இந்தியா சீனாவிடையான 15வது சுற்று பேச்சுவார்த்தை வரும் 11ஆம் தேதி வந்து நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு லடாக் எல்லை பகுதியிலே கடந்த 2020ஆம் ஆண்டு மே மாதத்திலே சீனா படைகளை குவிக்க முயன்றதும் அதை இந்தியா தடுத்ததும் பதற்றமான சூழலை ஏற்படுத்தியது. அதையடுத்து நிகழ்ந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் 2 நாடுகளுக்கு இடையேயான உறவில் விரிசலை ஏற்படுத்தியிருக்கு. கிழக்கு லடாக் எல்லை பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ள படைகளை திரும்ப பெற்று பதற்ற சூழ்நிலையை தணிப்பது தொடர்பாக இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி வருகின்றன. இந்த நிலையில் 2 நாட்டு ராணுவங்களுக்கும் இடையேயான 15வது சுற்று பேச்சுவார்த்தை சுசூல் மால்டோ பகுதியில் வரும் வெள்ளிக்கிழமை வந்து நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் காரணமாக பேங்காங் ஏரியின் வடக்கு, தெற்கு கரை பகுதிகள், கல்வான் கோக்ரா, ஹாட் ஸ்பிரிங்கில் ஆகிய
பகுதிகளில் இருந்து இரண்டு நாடுகளும் படைகளை திரும்ப பெற்றன. கடைசியாக ஜனவரி 12 இரண்டு நாடுகளுக்கு இடையே 14th சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது எந்தவித சுமூக தீர்வும் எட்டப்படவில்லை. கிழக்கு லடாக் எல்லையில் தெப்சாங், தெம்சோக் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பாக 15th சுற்று பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்படும் என ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் இரண்டு நாடுகளும் தலா 50,000 வீரர்களை எல்லையில் குவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.